பூனைக்குட்டி வெளியே வந்தது. மகுவா மொய்த்ராவை தூக்க போகும் ஈடி. அம்மணி ஜோலி முடிச். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா விவகாரம்தான் கடந்த ஒரு மாத காலமாக நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த எம்பி மகுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது பிரதமர் மோடியை விமர்சித்து தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி வருவார். மேலும் பாஜகவை விமர்சித்தும் தொழிலதிபர் அதானியை பாஜகவுடன் இணைத்து வைத்தும் இவர் எழுப்பும் கேள்விகள் இணையத்தில் வைரலாகும். அதுமட்டுமின்றி இவரைத்தான் தமிழகத்தில் உள்ள இடதுசாரிகள் கொண்டாடுவார்கள். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியினர் மகுவா மொய்த்ராவை பாருங்கள், எப்படியெல்லாம் கேள்வி எழுப்புகிறார் என இவர் எழுப்பிய கேள்விகளை அடிக்கடி பதிவிட்டு இவரை கொண்டாடி வந்தார்கள். இப்படி திமுக கூட்டணி தூக்கி வைத்து கொண்டாடிய மகுவா மொய்த்ரா தொழிலதிபரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தான் இப்படியெல்லாம் செயல்பட்டார் என்ற குட்டு தற்போது அம்பலமாகியிருக்கிறது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே அதிரடியாக ஒரு புகாரை வைத்திருந்தார். மகுவா மொய்த்ரா நடவடிக்கைகள் மீது தனக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர் தொழிலதிபர் ஹீரானந்தனிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தான் இப்படி மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக செயல்படுகிறார் என்ற தகவல் தனக்கு கிடைத்துள்ளது. மகுவா மொய்த்ராவை விசாரிக்க வேண்டும். நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு முரண்பாடாகவும் விதிமுறைகளை பின்பற்றாமலும் அவர் நடந்து வருகிறார். இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற புகாரை அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ஹீரானந்தனும், ஆமாம், நான் மகுவா மொய்த்ராவிற்கு பணம் கொடுத்தது உண்மைதான். அவர் வெளிநாடு பயணம் செல்லும் போதெல்லாம் அவரின் சில தேவைகளுக்காக நான் பணம் கொடுத்துள்ளேன். அவர் எம்பி என்பதால் என்னுடைய தொழிலுக்கு பயன்படுவார் என கொடுத்தேன் என கூறி மகுவா மொய்த்ராவை பற்றி பல உண்மைகளை பொது வெளியில் போட்டுடைத்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு மகுவாவை விசாரணைக்கு அழைத்தது. ஆனால் முதலில் மகுவா மொய்த்ரா விசாரணைக்கெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு வேலைகள் இருக்கிறது என மறுத்தார். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு வரவில்லை என்றால் உங்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு எச்சரித்ததைத் தொடர்ந்து கடந்த வாரம் விசாரணைக்கு ஆஜரானார் மகுவா மொய்த்ரா. மகுவா விசாரணைக்கு ஆஜராகும் போது அவரிடம் வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் விசாரணையின் பாதியிலேயே வெளியேறினார். என்னிடம் மோசமான கேள்விகளை கேட்கிறார்கள் என மகுவா மொய்த்ரா கூறினார். ஆனால் விசாரணை குழு நாங்கள் வைத்த கேள்விகளுக்கு அவர் எதுவும் முறையாக பதில் சொல்லவில்லை, பதில்களை மழுப்பலாகவே கூறி வந்தார் என உண்மைகளை வெளியில் போட்டு உடைத்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது மகுவா மொய்த்ராவின் லோக்சபா எம்பி பதவி பறிக்க வேண்டும் என பரிந்துரை செய்து 500 பக்க அறிக்கையை தயார் செய்து இந்த நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு விசாரணைக்கு கொடுத்துள்ளது. இந்த விசாரணையின் அடிப்படையில் சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை நிச்சயமாக விசாரணைக்கு மகுவாவை அழைக்கும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி அமலாக்கத்துறை மகுவா மொய்த்ராவை விசாரித்தால் பணம் வாங்கியது, வெளிநாடுகளுக்கு சென்றது, இடதுசாரிகள் மத்தியில் அவருக்கு உள்ள தொடர்பு என்ன, தொழிலதிபர் பண விவகாரம் போன்ற பல உண்மைகள் வெளிவரும் எனவும் பிரதமர் மோடியை குறித்து அவதூறு பரப்புவதற்காக மகுவா செய்த வேலைகள் என்னென்ன செய்தார் என பல அதிர்ச்சிகர உண்மைகள் வெளிவரும் என தகவல்கள் கசிந்துள்ளது.